நாட்டில் ஏற்பட்டுள்ள சுகாதார நெருக்கடி நிலையை கருத்திற்கொண்டு கிறிஸ்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படும் புனிதவார வழிபாடு நிகழ்வுகள் யாவும் தடை செய்யப்படுவதாக ஏற்கனவே பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகியால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கத்தின் விளைவாக கத்தோலிக்க ஆலயங்களில் இடம்பெறவிருந்த உயிர்த்த ஞாயிறு மற்றும் பெரிய வெள்ளி ஆராதனைகள் தடை செய்யப்படுகின்றன. பேராயர் இல்லத்திலிருந்து நேரடி ஆராதனை நிகழ்வுகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று பெரிய வியாழன் வழிபாடுகள் பிற்பகல் 4:45 நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும், நாளை பெரிய வெளி வழிபாடுகள் பிற்பகல் 3:00 நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஞாயிற்றுக்கிழமையன்று பாஸ்கா திருவிழிப்பு 10:00 ஒளிபரப்பாக உள்ள அதே வேளை உயிர்த்த ஞாயிறு திருப்பலி 7:00 பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகியின் தலைமையில் பேராயர் இல்லத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாட்டில் சகல பாகங்களிலும் உள்ள பேராயர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ள அதேவேளை பொதுமக்கள் எவரும் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மகா யுத்தத்தின் போது முதலில் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகள் நிகழ்வுகள் தடை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இலங்கையில் கடந்த 1971 மக்கள் விடுதலை முன்னணியின் ஆயுத கிளர்ச்சி காலத்தில் உயிர்த்த ஞாயிறு பூசைகள் அனைத்தும் அரசாங்கம் தடை செய்தது. அதன் பின்னர் இம்முறை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.